தமிழ்நாட்டில் ஊட்டி கொடைக்கானல் செல்ல தமிழக அரசு இந்த முறை கொடை சீசனில் இ பாஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸோ அதை எப்படி எடுப்பது என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். epass.tnega.org என்கின்ற சைட்டுக்கு சென்ற பிறகு இந்தியாவுக்கு உள்ளே என்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண பிறகு உங்கள் மொபைல் நம்பர் அதில் கொடுத்துருக்கிற கேப்ஷா கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணி நம்ம அந்த சைட்டுக்குள்ளே போகலாம். சைட்டுக்குள்ளே போன பின்பு ஊட்டியா கொடைக்கானலா என்பது தேர்ந்தெடுக்கவும். அதுக்கப்புறம் அது இங்கு கேட்கும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். நம்ம பேர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அது கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு டூரிஸ்ட் என்பது செலக்ட் பண்ணிக்கோங்க. வாகனத்தின் வண்டியோட நம்பர், எத்தனை பேர் இருக்காங்க, வாகனத்தினோட உற்பத்தி வருடம், இயர் ஆஃப் மேனுஃபேக்சர், அதையும் கொடுத்துக்கோங்க. எந்த மாதிரி டைப் வண்டி அப்படிங்கிறது கேட்கும். காரா, பஸ்ஸா, மினி பஸ்ஸா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸு அது கொடுத்துட்டு பெட்ரோலா, டீசலா, சரியா, கேஸ் வண்டியா, அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும். அதுக்கு பின்பு என்னைக்கு நீங்கள் போகிறீங்க, என்னைக்கு அங்கேருந்து வெளியே வரீங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துக்குங்க. எந்த மாவட்டத்துலேருந்து நீங்கள் வரீங்க, உங்கள் அட்ரஸ் இதெல்லாமே கொடுத்துக்குங்க. பின்கோடும் கொடுத்துக்குங்க. அதன் பின்பு இங்கே கீழே கேட்டிருக்கும் நீங்கள் எங்கே தங்கியிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது கேட்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தங்க போகிற ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி தங்கும் இடம் எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ த பிளேஸ் ஆஃப் ஸ்டே அப்படிங்கிறத கொடுத்தாச்சுன்னா அந்த சப்மிட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வரும். இதை படித்து பார்த்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு போகக்கூடாது, அந்த மாதிரி உள்ள ரூல்ஸ் தான். படித்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா உங்களோட பாஸ் அப்போவே ஜென்ரேட் ஆயிரும். உங்களுக்கு அதே போல் எஸ்எம்எஸ் உங்கள் மொபைலுக்கு வந்துடும். நீங்கள் டவுன்லோட் காப்பி கொடுத்துட்டு உங்களோட காப்பி வந்து பிரிண்டாகவோ அல்லது உங்கள் மொபைலில் சேவ் பண்ணியோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஊட்டி போகும்போது, ஊட்டி கொடைக்கானல் போகும்போது நம்ம இ பாஸ் எடுக்க வேண்டிய முறை.